நீங்கள் என்ன மீகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து. நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த டிரான்சிஷன் எஃபெக்டில். ஸோ அதாவது இஎஃப்எக்ஸ் டிரான்சிஷன் எஃபெக்டில் எப்படி சூப்பரான ஒரு டிரான்சிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது என்ன டிரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சை வச்சு எப்படி ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள், சூப்பராக பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு கற்றுத்தரேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் காத்திருக்கிற சவுண்ட் இதெல்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ டெரஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்படி தான் கேட்கும், ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறது சொல்லி தரேன். ஸோ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ சாங் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புக் மார்க் வந்து பண்ணிக்கணும், முக்கியமாக. ஸோ இந்தமாரி புக் மார்க் பண்ணணும். ஸோ புக் மார்க் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு புக் மார்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலரில் உழுவோம், ஓகேவா? ஸோ இந்தமாரி உழுவோம், ஓகேவா? ஸோ இந்தமாரி உழுவோம். ஸோ அதான் புக் மார்க். இதை வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த இமேஜுக்கு பக்கத்தில் வந்து இந்தமாரி புக் மார்க் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் ஆட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் இதேமாரி ரெக்டாங்கிள் வந்து நான் செட் பண்ண போகிறேன், ஓகேவா நண்பா? ஸோ பார்த்துங்க. ஸோ ரெண்டாவது புக் மார்க்கை வச்சுட்டு அடுத்த ரெக்டாங்கிள் வந்து செட் பண்ணிக்கிறேன், ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாதிரி செட் பண்ணிட்டு அடுத்த இதில் போயிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து செட் பண்ணுறேன், ஓகேவா நண்பா? ஸோ திருப்பியும் நாலாவதாக ஒரு இது வச்சுருப்போம், ஓகேவா? இமேஜ் வச்சுருப்போம். ஸோ அதுலேயே ரெக்டாங்கிள் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ இந்தமாதிரி செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதேமாரி எல்லாத்துக்கும் போயிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸோ பார்த்துங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து நான் பக்காவாக சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்துங்க, ஓகே நண்பா? ஸோ இந்தமாரி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த கலரெலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம கலரை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்டிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எரேசர் அப்படி கலர், ஓகேவா? ஸோ இதில் மூணாவதாக ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கிரேடியன்ட் கலர் கொண்டு வரதுக்கு, ஓகேவா? ஸோ அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிளாக்கு ஒயிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கிரேடியன் கலரு. ஸோ இப்போ வந்து இந்த கோடு போது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த பாருங்க, நடுவில் நான் இந்தமாரி வச்சுருக்கேன். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும், ஓகேவா நண்பா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்து இந்தமாரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் பேக் வந்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்த இமேஜுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஸோ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள், திருப்பி கலர்ஃபில் ஆப்ஷன் போங்க, கிரேடியன்ட் போங்க. ஸோ அதில் வந்து லெஃப்டில் சைடில் வந்து பிளாக் வச்சுருந்தோம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளை இருந்துச்சு, ஓகேவா? ஒயிட்டு இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து ஒயிட்டும் ரைட் சைடு வந்து பிளாக்கும் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிரேடியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் போயிட்டு ஒயிட் கலரும் ரெண்டாவதுல போயிட்டு பிளாக் கலரும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதேமாரி இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா நண்பா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்தமாரி கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதே தான். ஸோ இது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வரும், ஓகேவா? ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, ஓகே நண்பா? சென்டரில் வச்சு ஸோ இந்தமாரி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிறோம். ஸோ பேக் வந்துட்டு மற்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதேமாரியே கலர் கிரேடிங் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டில் வந்து பிளாக்கும் ரெண்டாவதுல வந்து ஒயிட்டும், ஓகேவா? ஸோ இந்தமாரி கொடுத்துக்குங்க, ஓகே நண்பா? ஸோ பார்த்துங்க. ஸோ கொடுத்துட்டு அதேமாரி இன்னொரு இமேஜ் வச்சுருப்போம். ஸோ அதுலேயும் போயிட்டு கலர் கிரேடிங் போயிட்டு ஃபஸ்ட் இதில் வந்து ஒயிட்டும் ரெண்டாவதுல வந்து பிளாக்கும் கொடுத்துக்கணும். ஸோ இந்தமாரி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் ஆப்ஷனை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாரி வச்சுக்கோங்க, ஓகே நண்பா? ஸோ வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் டிரான்சிஷன், வெறும் ரெண்டே டிரான்சிஷன் எஃபெக்ட் தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அதுவும் ரெண்டே எஃபெக்டை வச்சு, ஓகேவா? ஸோ எப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்டகரி போங்க. ஸோ அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ அந்த ஆட் எஃபெக்டில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்புன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா?
ஸோ மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ரீசெட்லாம் எதுவும் கொடுத்துருக்கே மாட்டாங்க. ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நம்மளால் தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் ஆஃப் செட்டுன்னு ஃபஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணலாம், ஓகே நண்பா? இதில் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் போய்க்குங்க. ஸோ எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு 500 இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகே நண்பா? ஸோ கரெக்டாக பார்த்துங்க, ஓகேவா? ஸோ நான் ஒரு 500 கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவதாக ஒரு கேவ் இருக்கும் கீழே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சாரி ரெண்டாவது ஒரு கேவ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கேவை நான் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா நண்பா? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, ஓகே நண்பா? ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போகிறேன், திருப்பி ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு காசியன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளர் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 செட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? 0 செட் பண்ணிட்டு இமேஜோட எண்டுக்கு போங்க. ஸோ எண்டில் தான் நகருது, ஓகேவா? ஸோ அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமு, ஸோ லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டு முடிகிறப்ப ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த லாஸ்ட்டாக முடியுது இல்லையா? ஸோ அந்த கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 200 செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவில் போய்ட்டு அந்த ஏற்கனவே காப்பி பண்ண லேக்க, ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்லி தரம் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷனு, இப்போ ரெண்டாவது ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுன்னு சொல்லி தரம் பாருங்கள். ஸோ ரெண்டாவது ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க, திருப்பி எஃபெக்ட் பாங்க, ஆட் எஃபெக்ட் பாங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டிஸ்பிளேஸ் அண்ட் மேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மேட்ரு. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேமாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ எண்டில் முடியுது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து 0 இருக்கட்டும், ஃபஸ்ட்டில் போய்ட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -500 இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ கரெக்டாக பாருங்கள், -500 கொடுத்தாச்சு, ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவ் ஆப்ஷன் போகிறோம். கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கேவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வாங்க, எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் காசியன் பிளர் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த காசியன் பிளரை வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணும். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமில் வேல்யூ வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம காப்பி பண்ண கேவ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதேமாரி மேலே ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு. ஸோ அதுலேயும் கேவில் போய்ட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி அனிமேஷன் வந்து கிடச்சிரும், ஓகேவா? இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சா? ஸோ இது வந்து அடுத்தடுத்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க நண்பா, ஓகேவா? இப்போ பாருங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இஎஃப்எக்ஸில் இந்த ஸ்ட்ரெச் ஆக்சிஸ் வச்சு இந்த மாதிரியான சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் பார்த்தேன், ஸோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால பண்ணேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை நண்பர்கள்.